mamapita jyotis tamasa paramam uchyate ஞானம் கிருதி அது நல்லா இருந்தது. சர்வசிதம் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஜோதிஷம் பிரகாசிக்கின்ற பொருட்கள் எல்லாவற்றிலும் அபி கூட தத் அந்த ஜோதி ஒளியின் மூலம் தமச இருட்டு பரம் அப்பாற்பட்ட உச்சியதே கூறப்படுகின்றது. ஞானம் அறிவு நேயம் அறியப்படும் பொருள் ஞானகம்யம் அறிவின் இலக்கு கிருதி இதயத்தில் சர்வசிய ஒவ்வொருவரின் விஷ்டிதம் வீற்றுள்ளார். பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார். பிரகாசிக்கும் பொருட்கள் மூலம் அவரே. யாரு படிக்கிறீங்க? நான் படிக்கவே இல்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் முதலிய பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றிலும் ஒளியின் மூலமாக இருப்பது பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே. பரமபுருஷரிடமிருந்து வரும் தேஜஸின் காரணத்தினால் ஆன்மீக உலகில் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ அவசியமில்லை என்பதை நாம் வேத இலக்கியத்தில் காண்கின்றோம். இந்த ஜட உலகில் பகவானுடைய தெய்வீக ஒளியான அந்த பிரம்ம ஜோதி மகத்தத்வ எனப்படும் பௌதீக மூலக்கூறுகளால் மூடப்பட்டுள்ளது. எனவே இந்த ஜட உலகில் ஒளியை பெற சூரியன் சந்திரன் மின்சாரம் முதலியவற்றின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் ஆன்மீக உலகில் இவற்றிற்கு அவசியமில்லை. அவரது பிரகாசிக்கும் ஜோதியினால் அனைத்தும் பிரகாசப்படுத்தப்படுகின்றன என்று வேத இலக்கியத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது நிலை இந்த ஜட உலகை சார்ந்ததல்ல என்பது தெளிவு. அவர் ஆன்மீக வெளியில் மிக மிக தொலைவில் உள்ள ஆன்மீக உலகில் உள்ளார். இதுவும் வேத இலக்கியங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆதித்ய வர்ணம் தமசக பிரஸ்தாத் ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 3.8 ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 3.8 அவர் சூரியனை போன்றவர், நித்தியமாக பிரகாசிப்பவர். ஆனால் இந்த ஜட உலகின் இருட்டிற்கு மிக மிக அப்பாற்பட்டு விளங்குகின்றார். அவரது ஞானம் திவ்யமானது. பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியம் என்பதை வேத இலக்கியம் உறுதி செய்கின்றது. அந்த ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவனுக்கு ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகின்றது. தம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர் வை சரணம் அகம் பிரபத்தே என்று ஒரு வேத மந்திரம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.18 கூறுகின்றது. ஒருவனுக்கு முக்தி அடைவதில் விருப்பம் இருந்தால் அவன் முழுமுதற் கடவுளிடம் சரணடைய வேண்டும். ஞானத்தின் உறுதி இலட்சியத்தை பொறுத்தவரையில் ஞானத்தின் இறுதி அதனை பார்த்தேன் ஞானத்தின் இறுதி இலட்சியத்தை பொறுத்தவரையில் அதுவும் வேத இலக்கியத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரை அறிவதால் மட்டுமே பிறப்பு இறப்பின் எல்லைகளை கடக்க முடியும். ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.8 ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பரம ஆளுநராக அவர் வீற்றுள்ளார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்துள்ளன. இவை ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மைகள். எனவே ஜீவாத்மா பரமாத்மா என்று களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண மனிதனது கைகளும்
கால்களும் ஓரிடத்தில் மட்டுமே உள்ளன. ஆனால் கிருஷ்ணருடைய கைகளும் கால்களும் எங்கும் பறந்துள்ளன. இது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் 3.17 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வசிய பிரபும் ஈசானம் சர்வசிய சரணம் ப்ருஹத். அந்த பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே எல்லா உயிர்வாளிகளின் பிரபு எஜமானர். எனவே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறுதியான புகலிடம் அவரே. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால் யாராலும் மறுக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. அதாவது இதுல நிறைய அந்த தத்துவ விளக்கங்கள் நிறையவே இருக்கு இந்த ஸ்லோகத்துல. அதாவது சூரியன் சந்திரன் இவை இவற்றிற்கு அந்த ஒளியின் மூலமாக பகவான் இருக்காருன்றது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து ஆன்மீக உலகத்துல இந்த சூரியன் சந்திரனுக்கு மூலமாக இவர் இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த சூரியன் சந்திரனுக்கு அங்க அவசியமே இல்லை. ஏன்னா அங்க பரமாத்மாவே இருக்கார், பரமபுருஷ பகவானே இருக்கார், மூலமே இருக்கிறது. அப்ப எதற்காக வந்து அவற்றிலிருந்து வரக்கூடிய சபார்டினேட் வந்து தேவையே இல்லை. சோ அதனால ஆன்மீக உலகத்துல அவரே இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சூரியன் சந்திரனோட ஒளி வந்துதான் ஆன்மீக உலகத்துக்கு ஒளி தரணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்றதும் அடுத்த பாயிண்ட் தெளிவாகிறது. அப்புறம் வந்து இங்க ஜட உலகளை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து அந்த பரமபுருஷ பகவானுடைய நேரடியான ஒளி வரமாட்டேங்குது? ஆன்மீக உலகத்துல இருக்கிற அதே ஒளி இங்கேயே இவங்க எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு. சூரியன் சந்திரன் அது ஏன் மறைக்கப்பட்டிருக்குன்னா, மகத்தத்துவன்னு நம்ம ஒன்று படித்தோம், 24 மூலக்கூறுகள் கொண்டது அந்த ஜட உலகினுடைய அனைத்து கான்ஸ்டிட்யூவன்ஸ் மூலக்கூறுகள் என்னென்னலாம் இருக்குன்னு படித்தோம். அவை வந்து இதை மறைக்கின்றனமா, அதனால அந்த பரமபுருஷ பகவானுடைய ஒளியை வந்து ஜட உலகம் இத்தனையால சூழப்பட்டிருக்கு, அதனால இந்த ஒளி வந்து நேரடியாக இங்க வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது ஒண்ணு இருக்கு, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சூரியன் சந்திரன் மூலமாகத்தான் ஒளியை வந்து ஜட உலகில பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து வேத இலக்கியங்கள் எப்படி உறுதி செய்கின்றன, அதுல உள்ள ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுல ஃபுல்லா வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தோட ரெஃபரன்ஸ் தான் வருது. ஆதித்ய வர்ணம் தமச பிரஸ்தாத் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சூரியனை போன்றவர், நித்தியமானவர், பிரகாசமானவர், ஆனால் இந்த ஜட உலகின் இருட்டிற்கு மிக மிக அப்பாற்பட்டு விளங்குகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இருட்டு அவர் இருந்தா இருட்டு இல்லையே, இருட்டு இருக்கிறது அப்படின்னா அவர் நேரடியாக இங்கே இல்லை, அருகிலேயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்தது ஞானம், ஞானம் நேயம் ஞானகம்யம்னு சொல்லியிருக்காங்க. ஞானகம்யம் அப்படின்னா ஞானகம்ய பிரகாசனக நம்மளுக்கு இதுல கூட வரும் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல. என்ன ஞானகம்யம்னா, ஞானத்திற்கான இலக்கு. எதுக்காக ஞானம் பெறணும், எதுக்காக ஞானத்தை அடையணும், எதற்காக ஞானம் தெரிஞ்சுக்கணும், எதற்காக படிக்கணும்? இப்ப நம்ம ஒரு இங்கிலீஷ் படிக்கிறோம், கிராமர் படிக்கிறோம், தமிழ் இலக்கியம் படிக்கிறோம், இலக்கணம் படிக்கிறோம். அதோட சில பேர் வந்து எதுக்காக படிப்பாங்க, நம்மளுக்கு வந்து நல்ல மேடை பேச்சு பேசணும், இலக்கியம் கம்பராமாயணம் படிக்கணும், சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி படிக்கணும் அப்படின்னு படிப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலக்கு என்னன்னா அந்த மேடை பேச்சுல சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். ஒரு பட்டிமன்றத்திற்காக பேசணும், இல்லை ஒரு கவியரங்கத்துக்காக பேசணும் அப்படின்னு படிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம நல்ல நாலெட்ஜ் நம்மளுக்கு வரணும். நம்ம நாலெட்ஜுன்றது மட்டும் இல்லை, இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இன்னொரு இடத்துல போய் நம்ம டீச் பண்ணணும், அதுக்காக இருக்கலாம். ஸோ ஞானகம்யம், அந்த ஞானத்தினுடைய இலக்கு என்ன, ஞானத்தை அடைவதற்கான இலக்கு என்ன, அந்த ஞானத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறோம், அதை பார்த்து தானே எதுவுமே பண்றோம். இப்போ ஒரு கோர்ஸ் படிக்கிறோம்னா கூட நம்ம என்ன சொல்றோம், அதுல என்ன ஸ்கோப் இருக்கு, அதோட இலக்கு என்ன, அதை படிச்சு என்ன பண்ண போறோம், அதனால பிரயோஜனம் இருக்கா, இத்தனை நம்ம பணம் செலவழிக்கிறோம்னா, அதை செலவழிச்சு நேரமும் செலவழிச்சு நம்ம அதை படிக்க போறோம்னா, அதனால நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. அதான் ஞானகம்யம், இந்த ஞானத்தை அடைவதனுடைய இலக்கு என்ன, அதான் பகவானே அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மன் அவரது ஞானம் திவ்யமானது. பிரம்மன் திவ்ய ஞானத்தின் களஞ்சியம் என்பதை வேத இலக்கியம் உறுதி செய்கின்றது. அந்த ஆன்மீக உலகிற்கு மாற்றம் பெற ஆவருடன் இருப்பவனுக்கு ஒவ்வொருவரது இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகிறது. இந்த டிசையர் அதுதான் சொல்றாங்க,
நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் பொழுது அதை பகவான் எப்படி வழங்குகிறார் அப்படின்றது உண்மையாகவே. அதாவது நம்ம என்ன வேண்டுகிறோம் அப்படின்றது வந்து ஆழ் மனதுல நம்ம நம்மளே ரொம்ப சின்சியரா இல்லாட்டி கூட நான் சொல்றேன், பக்தியோட நம்ம ஒண்ணு ஆழ் மனசுல வேண்டுறோம், ஆனா ஒரு நிமிஷம் நினைச்சோம் ஆனாலும் திரும்ப திரும்ப கூட அது பின்னாடியே போய் நம்ம விரட்டி பிடிச்சி அடையணும்னு போகல, ஆனாலும் சிலது கிடைக்கும் பாருங்க. சில சமயம் ஒரு நிமிஷம் நினைச்சிருப்போம் அதுக்கே கிடைக்கும். அது எப்படின்னா அந்த இன்டென்ஷன் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய அந்த எண்ணம் ஒரு நிமிடம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு வந்திருக்காது. எவ்வளவு நன்மை அப்படின்னு நம்மளே மறந்து பல விஷயங்கள்ல அதுக்கப்புறம் போயிட்டோம், அதையே பத்தி தியானம் பண்ண நம்மளுக்கு அவகாசம் இல்லை, விட்டுட்டு போயிட்டோம். ஆனாலும் அந்த அந்த ஒரு நிமிடம் ஆழமாக நினைத்தது பகவானுக்கு கேட்டிருக்கு, எல்லாமே கேட்கிறது, அதுவும் அந்த ஆழத்துல நம்ம கேட்டது அந்த ஒரு அக்கறையாக சின்சியரா நம்ம வேண்டியது, நம்மளுக்கு வேணுமே இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற நம்மளோட அந்த இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட பகவான் நமக்கு அதை கண்டிப்பா சாங்ஷன் பண்ணுவார். நம்ம சிலது நல்லா அடிக்கடி நினைப்போம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும், நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கணும், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்போம். சில விஷயங்கள் இருக்கும் எப்படின்னா நம்ம வந்து பகவத்கீதா கிளாஸுக்கு ரெகுலரா போயிடணும் இனிமே அப்படின்றது, அதை டெய்லி டெய்லி நினைப்போமான்னு தெரியாது, ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த குரூப்பை வந்து நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு நானே இப்போ ஒரு விஷ்ணு சாஸ் நம்ம குரூப்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு அடிக்கடி லீவ் கொடுத்துட்டு இருக்கேன், இனிமே கொடுக்காம நல்லபடியா பண்ணிடணும், சே என்னடா அது அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறேன், இனிமே லீவ் இல்லாம பாத்துக்கணும், இவங்களுக்கு வேஸ்ட் ஆயிருதே டைம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம தினம் தினம் நினைப்போமான்னு தெரியாது. அந்த ஒரு மணி நேரம் நம்ம ஒரு நாளைக்கு அது வர்றப்ப அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம்னா சே என்னடா இனிமே ஒழுங்கா பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்தா கூட அந்த எண்ணத்தை நம்ம சின்சியரா நினைச்சிருந்தோம்னா பகவான் கண்டிப்பா அதை நம்மளுக்கு ஆக்கி கொடுப்பார். இது வந்து நான் நிறைய இடத்துல பாக்குறேன், அதாவது சத்சங்கம் அப்படின்றது இந்த இந்த டிவோட்டி அசோசியேஷன் சொல்றோம் இல்லையா, அது வந்து இப்ப எங்களுக்கு தானால வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கிளாஸஸ் எல்லாம் நடக்குது, நேரடியா வரவழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத வந்து நான் 2 வருஷமா எங்களுக்கு இல்லை, நான் அதுவும் இந்த தானால இல்லாம வெளியில இருந்தேன், வெளியிட முலண்டு செம்பூர்னு இருந்தப்ப அங்கிருந்து என்னால வர முடியல ரொம்ப. ஸோ நான் கொஞ்சம் கட் ஆஃபா தான் இருந்தேன் எங்களோட சத்சங்கத்திலேருந்து, கொஞ்சம் போக முடியல, சிலதுக்கு தான் போவேன், 4ல் 1 போவேன், 2ல் 1 போவேன், அவ்வளோதான் போக முடிஞ்சது, ஜாஸ்தி போக முடியல. ஆனால் அதுவும் பக்தர்களுடைய விருப்பம் இருக்கு பாருங்க, நம்ம மேல ஒருத்தர் சொல்றாங்க, நமக்காக ஒருத்தர் வாழ்த்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது நடக்கும். பக்தர்களுடைய குழாம் இருக்கு பாருங்க, அது ஏன் முக்கியம்னா அவங்க வாழ்த்தி நம்மளுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்கன்னா அது நடக்கும். என்னோட அனுபவம் உங்களுக்கு சொல்றேன், நான் இப்ப ஒரு 4 நாள் முன்னாடி தான் நம்ம கோவிலுக்கு போனேன், அதனாலதானே மீனா போறோம், கோவிலுக்கு போறதே எல்லாருமே அந்த பாசிட்டிவ் அட்டிடியூட் தான் போவாங்க. ஆமா அதே மாதிரிதான் அந்த அசோசியேஷன் கூட இல்ல. ஆமா சத்சங்கம் அப்போ அவங்களோட பிளெஸிங் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும். ஆமா அவங்களோட எப்பவுமே அந்த சங்கம் வேணுங்கிறது நல்ல அசோசியேஷன், வேற வேற சும்மா வெட்டி பேச்சா ஏதோ பேசுறதுக்கோ இதுக்கோ ஒரு அசோசியேஷன் இருக்கணுங்கிறது கூட முக்கியம் இல்ல, அது இருக்கோ இல்லையோ அவசியமே இல்ல, பேசாம அப்ப போர் அடிச்சுட்டு இருந்தோம்னா கூட தப்பு இல்ல. ஆனா அதே இடத்துல இந்த சத்சங்கம் இல்லாம இருக்கும், சத்சங்கம் இருக்கு நம்மளுக்கு, நல்ல பக்தர்களோட சங்கம் இருக்குன்னா ஒரு உயர்ந்த பக்தர்களா இருக்கவங்களுக்கு வெட்டி பேச்சு பேசவே தெரியாது, பேச மாட்டாங்க, பேசினாலே வந்து அவசியமான விஷயங்கள் தான் பேசுவாங்க, கிருஷ்ண சம்பந்தமான விஷயங்கள், பக்தி சம்பந்தமான விஷயங்கள், உனக்கு என்ன பயனாக இருக்க போகிறது, நீ என்ன பண்ண போற, பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கியா, என்ன பண்ற, நீ என்ன பண்ற, உன்னோட சாதனை எப்படி போயிட்டு இருக்கு, உன்னோட நீ என்ன இப்ப புஸ்தகம் படிக்கிற, வாசிப்புல என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள், உன்னோட விக்கிரகங்களுக்கு நீ எங்க ட்ரெஸ் வாங்குற, எங்க போய் பூ வாங்கின, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு வந்து அதை விட்டு இன்னைக்கு நீ அங்க என்ன சமைச்ச, என்ன பண்ண போற, இந்த மாதிரி ஒரு ஒரு இல்ல உங்க வீட்டுல என்ன நடந்ததோ ஏதோ ஒரு அவசியம் இல்லாத விஷயங்கள் ஃபில்டர் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருந்து வராங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பேச்சுக்கும் அவசியமான பேச்சுன்னு தான் பேசுவோம், அவசியம் இல்லாத பேச்சுகள் இருக்காது. அது போக அந்த பேச்சு இதுலயே வந்து நம்முடைய நன்மைக்காக எனக்கு நிறைய இடத்துல இந்த பக்தர்களுடைய வாழ்த்துங்கிறது என்ன நிறைய இடத்துல உண்மைப்படுத்தியிருக்கு. முதல்ல வந்து நீ யூ ஷுட் பி டீச்சிங் பகவத்கீதா, யூ ஷுட் டீச் பகவத்கீதா டு சில்ட்ரன்னு சொன்னார்,
அது உண்மையாச்சு. அந்த மாதிரி ஒரு அவர்களுடைய வாழ்த்து, நீ இதை பண்ணு அப்படின்னா அதை அப்படியே நடத்தி கொடுக்கிறார் பகவான். பக்தர்களுடைய எண்ணங்களை நடத்தி கொடுப்பதுதான் பகவானின் வேலையே. அப்புறம் வந்து நீங்க இது பண்றீங்க, அது என்னைய எல்லாம் சுத்தி இருக்க பக்தர்கள் ஏத்தி விட்டதுதான் என்னை. நானா வந்து ஒரு காரியம் கூட நானா முயற்சி எடுத்து செஞ்சிருப்பேனான்னு அமைச்சுருவார். நீங்க வந்து ஏன் டிராமா பண்ணுங்க, ஒரு 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 கல்ச்சுரல்ஸுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அந்த மாதிரி எல்லாம் என்ன ஒவ்வொன்னா சொல்லி கிளாஸ் எடுங்க, ஏன் எடுக்க கூடாது எடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா வர்றது வந்து இந்த பக்தர்களுடையது. அதே மாதிரி இப்போ ரீசண்டா சொன்னார் ஒரு இன்னொரு இடத்துல இருக்கிற ஒரு தமிழ் பக்தர், ரொம்ப நாள் கழிச்சு பேசினேன். அப்ப சொல்றப்ப அசோசியேஷன் மட்டும் விட்டுறாதீங்க மாதாஜி அப்படின்னு சொன்னார். ஆமா பிரபு கண்டிப்பா அப்படின்னு. அப்ப பார்த்தா அடுத்தது எனக்கு இங்க மெசேஜ் வருது, நாங்க ஆஃப்லைன் ப்ரோக்ராம் வைக்க போறோம் தானா கான்கிரிகேஷன்ல. நீங்க வந்து ஆஃப்லைன்னா நேரடியா வர்றது நடக்க போகுது, ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஆஃப்டர் 2 இயர்ஸ் நடக்க போகுது. பிரசாதம்க்கு நீங்க எத்தனை ஹெட் கவுண்ட் வர்றீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் அவர் வந்து டிவோட்டீஸ் அசோசியேஷன் மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொன்னாரு. எப்படி ஒரு டிஃபிகல்டிஸ் வந்தாலும் உங்களுக்கு எல்லாம் நீங்களே டைட் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட டிவோட்டீஸ் அசோசியேஷனை விட்டுறாதீங்க மாதாஜின்னு சொன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், ப்ரோக்ராம்ஸும் நடக்கல, நான் ஏதோ ரிமோட்ல உள்ள காரைக்குடி மக்கள், அப்புறம் மதுரை இஸ்கான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கான்டாக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் நான் எடுக்கிற என்னோட கிளாஸ் மக்கள் தான் எனக்கு கான்டாக்ட் இருக்கு, வேற ஒன்றும் பக்தர் சங்கம்னு எனக்கு இல்லை. சரி ஆனால் சொல்றாரு நம்ம டச்ல இருக்கணும். கவுன்சிலிங் மீட்டிங் ஆன்லைன்ல நடந்துச்சு முந்தா நாள், ஸோ அது அட்டன் பண்ணேன். அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு, வெளியில இருந்தாலும் எனக்கு ரொம்ப டச் இருக்காதுன்னு சொல்லி ஆன்லைன் ப்ரோக்ராம் கூட நான் ரொம்ப ரெகுலராக அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் நேத்திக்கு வந்து எஸ்பெஷலி அட்டன் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நெக்டேரியனாக இருந்தது அந்த கிளாஸ்ல. அவரும் எங்கள் கவுன்சிலரும் பேசுவார், எங்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதில் அசோசியேட்டடாக கலந்துக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோ ஒவ்வொருத்தரோட அந்த ஹம்பிள் ஆட்டிடியூடு பார்க்கும் போதுக்கு நம்மளோட என்ன திங்கக்கிழமையே விஜய்க்கா போயிருங்க நினைக்கிறேன். அபிஷேகம்லாம் இருந்திருக்கு. இப்ப வந்து விக்கிரகம் கொண்டு வந்திருக்காங்க மதுரையில இருந்து. சோ கவர்ன தாய் விக்கிரகம் இருக்கு. சோ அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க, கீர்த்தன் பண்ணிருக்காங்க. சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ண போறோம், ஏன்னா தேவகோட்டையில இருந்து நிறைய பேர் வராங்க, திரும்ப போகணுங்கிறதுனால ரொம்ப லாங் ப்ரோக்ராம் இல்லைன்னு சொன்னார். 7:30 முடிச்சிட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த நேரடி அசோசியேஷன்றதுக்கு இப்ப அதான் உடனே அந்த கவுன்சிலிங் ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த ஆஃப்லைன் ப்ரோக்ராமும் அட்டன் பண்ண இருந்தது. பட் என்னோட சிச்சுவேஷன் எனக்கு போக முடியல, வரேன்னு சொல்லியிருந்தேன் பட் போல, அது வேற விஷயம். பட் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு, டோர்ஸ் ஓப்பன், பகவான் வந்து கதவை திறந்து வைக்கிறார் பாருங்க, வழி வழி வகுக்கிறார் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று, இன்னைக்கு வந்து இப்போ ராம்நவமி ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்க போகுது. நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க, உங்களை யூஸ்வலாக அதில் வந்து ஏதோ ஒரு என்கொயரிக்கு நம்பர் கொடுப்பாங்க, ஏன்னா மென்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஆஃபீஸில் இருக்கும்போது நம்பர்ஸ் எடுக்க முடியாது. என்கொயரி எத்தனை மணிக்கு ப்ரோக்ராமு, எப்போ டிக்கெட் எப்படி வாங்கிக்கலாம், எத்தனை வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கணும். அதில் அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து யார் யார் அட்டன் பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாளும் 10 டேஸ் நடக்கும் ராம்நவமி ப்ரோக்ராம். அதில் வந்து இந்த வருஷம் இப்போ அந்த வருஷமே நடக்க வேண்டியது என்னது
சுந்தரகாண்டம். ஸோ அது இப்ப திரும்ப பண்றாங்க. ஸோ அதுக்கு பொதுவா கொடுப்பாங்க, கரெக்டா அது 2 வருஷமா நடக்கல. நான் வெளியில இருந்தாலும் என் நம்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஏன்னா நான் நம்பர்ல இப்ப போன்ல பேசிதானே இந்த இஸ்கான் தானா சார்பா பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுவேன். யார் யார் சேர்றாங்கிறத நம்பர்ஸ் எல்லாம், நம்பர்ஸ் போன் நம்பர்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க, நேம் எல்லாம் கொடுப்பேன், எத்தனை பேர் வராங்க. ஸோ அந்த சேவாக்கு நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கரெக்டா கொடுத்தாரு. ஐயோ எனக்கு கொடுங்க, அந்த மாதிரிதான் சேவா வேணும், வெட்டியா என்ன டைம் போகுது, அவசியம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி எதுக்காக இதை சொல்ல வந்தேன், ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவனுக்கு டிசையர். இத வந்து அந்த ஆவல் எனக்கே இல்லாட்டி கூட அந்த பக்தர் வந்து நீங்க அசோசியேஷனை விட்டுறாதீங்கன்னு சொன்னதுனால இன்னொருத்தர் மூலமா அந்த அசோசியேஷனை கொடுக்கறாருன்னு சொல்றேன். நான் எவ்வளவுதான் நான் நினைக்கிறேங்கிறத விட, நான் ஆவலை வச்சுக்கிறேங்கிறத விட இன்னொரு பக்தருடைய ஆவல் நம்மளுக்காக இருக்கு பாருங்க. இவங்களுக்கு வந்து இது நல்லா கிடைக்கணும், இதை விட்டுறாதீங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவரோட அந்த நல்ல வார்த்தையே நமக்கு சம்பவிக்கும் விஷயங்கள்னு சொல்றேன். அதான் இந்த இதுல இந்த பேரால கொடுத்துருக்கு பாருங்க, ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெற ஆவலுடன் இருப்பவனுக்கு ஒவ்வொரு இதயத்திலும் வீற்றுள்ள பரமாத்மாவின் மூலம் ஞானம் வழங்கப்படுகிறது. ஸோ நம்ம எப்படி அந்த பரம ஞானத்தை அடைவது அப்படின்ற ஒரு வேட்கை நமக்கெல்லாம் வரும்போது அந்த ஞானத்தை அடைவதற்கான வழிவகுத்து கொடுப்பார் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு சொல்ல வரேன், எப்படி வந்து நம்ம ஆவல் முக்கியம்னு, ஆவல் இருந்துட்டா அதுக்கு பகவான் கண்டிப்பா பதில் சொல்லியே ஆவார். இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு ஆவல் இல்லாமல் இருந்தா இந்த ஞானம் கிடைக்கணுங்கிற ஒரு கொடுப்பினி இருந்திருக்காது. உங்களுடைய ஆவல் தான் உங்களை வந்து இங்க இணைத்தே செய்கிறது பகவத்கீதையினோட. அந்த மாதிரி அந்த அந்த ஆவல் இருப்பவனுக்கு பரமாத்மா, உள்ளத்தில் உள்ள பரமாத்மா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றது. அந்த அவருடைய கருணையினால ஞானம் வழங்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சம்ஹ தேவம் ஆத்ம புத்தி பிரகாஷம் முமுக்ஷுர் வை ஷரவண் ஷரணம் அகம் பிரபத்யே என்று ஒரு வேத மந்திரம் ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்துல கூறுகிறதுதான். ஒருவனுக்கு முக்தி அடைவதில் விருப்பம் இருந்தால் அவன் முழுமுதற் கடவுளுடன் சரணடைய வேண்டும். ஞானத்தின் இறுதி இலட்சியத்தை பொறுத்தவரையில், அதுவும் வேத இலக்கியத்தில், ஞானத்தின் இறுதி இலட்சியம் என்ன, அதாவது ஞான கம்யம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஞானத்தின் இலக்கு, ஞானத்தின் இலக்கு என்னன்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, அவரை அறிவதால் மட்டுமே பிறப்பு இறப்பின் எல்லைகளை கடக்க முடியும். லிபரேஷன் அப்படின்னு சொல்றோம், முக்தி. முக்திங்கிறது எப்ப பாசிபிள், பகவானை அறிவதால் தான் அந்த முக்தி பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொருடைய இதத்திலும் பரம ஆளுநராக அவர் வீற்றுள்ளார். அவரது கால்களும் கைகளும் எங்கும் பறந்துள்ளன. இவை ஜீவாத்மாவிற்கு பொருந்தாத தன்மைகள். எனவே ஜீவாத்மா பரமாத்மா என்று களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது பியூட்டிஃபுல் பாருங்க. பரமாத்மாவுக்கு வந்து நம்ம மனதுல வீற்றிருக்கார், ஆனா அவரோட கால்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்ப வந்து ஒரு ஒரு இந்த ஆக்டபஸ்ன்னு சொல்லுவோம்ல, இப்படி 8 கால் 8 கை இருக்கும்ல, அந்த ஒரு சி அனிமல் அது இருக்கு. அதோட கால் வந்து இன்னும் வெளியில போய் இன்னொரு இடத்த தொடுது, அங்க இருந்து இன்னொரு ஆக்டபஸ் அதை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த பரமாத்மா ஒவ்வொரு மனிதனுக்கும் இடைய வந்து அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ஜீவாத்மாவுக்கு இந்த தன்மை இல்லை, அது உள்ளதான் இருக்கும். அது தன்னுடைய கைகளையோ கால்களையோ வெளியில கொண்டு வந்து காட்டுதுங்கிற தன்மையே இல்லை, உள்ளுக்குள்ள அதோட களத்துல மட்டும்தான் அது இருக்கும். ஆனா அந்த பரமாத்மா இந்த களத்தை விட்டு அடுத்த களத்துக்கும் இருக்கும், ரெண்டும் கனெக்டடாகவும் இருக்கும். அதனாலதான் மனதோடு மனது நம்ம பேசி சில விஷயங்களை, சில கஷ்டமான மனிதர்களுக்கு கஷ்டமான விஷயங்களை புரிய வைக்கிறது கூட இந்த நம்ம மனதோட மனது பேசி கூட நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் விஷயங்களை. என்ன அப்படின்னா, அவர்களுடைய சப்கான்சியஸ் லெவல், அதாவது இல்லைன்னா ஒரு பரமாத்மா லெவல்ல, ஒரு அப்ப நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவர்களோட நம்ம நினைக்கிறது சில சமயம் நம்மளோட அமைதியை, நான் உன்னை நல்லாதான் நினைக்கிறேன், ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், வாழ்த்துக்கள், எப்பவுமே வாழ்க வளமுடன், நீங்க நல்லா இருக்கணும், நான் உங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன். நம்மள வந்து அவங்க புரிஞ்சுக்கல, நம்ம வந்து நம்ம இன்டென்ஷன் தப்போ, நம்மளை தப்பாவே நினைக்கிறாங்கன்னு நம்ம நிறைய இடத்துல சொல்றோம்ல. அப்பெல்லாம் என்ன ஆகுது, நம்மளோட நல்ல எண்ணங்கள் தான், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம், அவங்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்மளே வார்த்தைகள் சிலது பேச தெரியாம சரியில்லாம பேசிடுறோம்.
இல்ல சரியாவே பேசினால் கூட அவங்க அதை சரியா புரிஞ்சுக்கல. நம்ம வந்து நல்லாதான் சொல்லுவோங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்ல, பேசிக்காவே ஒரு ஒரு நம்பிக்கையின்மை இருக்கு நம்ம மேல. அதனால நம்ம எதை சொன்னாலும் தப்போன்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ தப்பா நினைக்கிறது அப்படின்றது இருக்கு, தவறாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அடிக்கடி, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய பேச்சு அண்ட் அவர்களுடைய புரிதல், இதெல்லாம் மேலோட்டமானது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, அதை ஓவர் கம் பண்றது எப்படி அப்படின்னா, இந்த மனசு லெவல்ல நான் எப்படி, நான் என்னோட வார்த்தைகள் மூலம் நான் என்னை வந்து கரெக்டா என்னைய வெளிப்படுத்துறேனோ இல்லையோ, எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் என் மனசுல உண்மேல் உங்கள் மேல் எனக்கு வந்து நல்ல எண்ணம் தான் இருக்கு அப்படிங்கறத ஒரு ஒரு தியானம் மூலமாக, ஒரு பிரேயர் மூலமாக நம்ம வந்து அத கம்யூனிகேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அது கரெக்டா போய் சேரும். நாளடைவுல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு மேம்படுறத நம்மளே பார்க்கலாம் கிராஜுவலா. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த உறவை சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, பேசிக்கதான் தெரியல சரியா. ஆனா அதை வந்து ஆத்மா லெவல்ல பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. அங்க இருக்க ஆத்மா பரமாத்மா இருக்காங்க இல்லையா, அங்க ஒரு ட்வின்ஸ் ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த கலத்துக்கோ அப்படின்னு அதை தொட்டு சொல்றாங்க. என்கிட்ட இருக்க பரமாத்மாவும் தான் உங்ககிட்டயும் இருக்கார், பரமாத்மா தான் உன்கிட்டயும் இருக்கார். சோ அந்த லெவல்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது அங்க வந்து சரியான அளவுல போய் சேரும். அதுதான் வந்து அதுதான் வித்தியாசமான விருந்து. ஜீவாத்மா இதுக்கு மட்டும்தான் சொல்றாங்க, ஆனா பரமாத்மா என்பவர் நமக்கு தெரிஞ்சுக்கலாமே, அதாவது நம்ம வந்து நம்ம அவங்க மனசுக்குள்ள போய் உட்கார முடியாது, இந்த ஜீவனுக்கு அந்த சக்தி இல்ல. ஆனா நமக்குள்ள இருக்க பரமாத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கு, எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார், அவர் இருக்கதான் செய்யற சக்தி இருக்கா, சக்தி தான் அவர், எல்லா இடத்துலயுமே அவர் போய் இருக்க முடியுது. அப்ப நம்ம நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை உந்துதல் பண்ணி நீ போய் பேசலாம், நீ போய் அவங்களுக்கு புரிய வை, நான் என் மனசு சரியானதுதான், அது கண்டிப்பா அவர்களிடம் போய் சேரும். சில பேர் சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க, சொன்ன பேச்சே கேட்கல அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ரேக்கியில கூட அதெல்லாம் உண்டு, என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குழந்தை உறங்கும் போது நம்ம பிரேயர், அதோடைய தலைமாட்டில இருந்து பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து கொஞ்சம் இனி வந்து கொஞ்சம் அமைதியாகணும், என்னென்ன ஒரு தாய் வந்து அந்த குழந்தை நன்மைக்காக நினைப்பாளோ அதெல்லாம் சொல்லலாம். சாப்பிடாம இருக்கலாம், அது ரொம்ப வம்பு பண்ணலாம், ரொம்ப அடம் பண்றதா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் அந்த குழந்தை. அதுக்கு என்ன கரெக்டிவ் மெஷர், நல்லதுதானே இந்த தாய் நினைப்பா, அதை வந்து அந்த பிரேயர்ல தாயும் தந்தையும் அந்த குழந்தைக்கு புகட்டுனாங்கன்னா அது வந்து அந்த ஆன்ம லெவல்ல போய், ஆன்மீக லெவல்ல போய் அந்த குழந்தைய செய்யும். ஸோ அங்க மாற்றம் ஏற்பட கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, அங்க உள்ள பரமாத்மா அதை கேட்ச் பண்ணிக்குவார், சிக்னலை வாங்கிக்கிட்டு அதை கண்டிப்பா அந்த குழந்தையோடைய இன்டெலிஜென்ஸுக்கும் இதுக்கும் புரிய வைப்பார். அதுதான் விஷயம். ஜீவாத்மா பரமாத்மா என்று களத்தை அறிவோர் இருவர் உள்ளனர் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சாதாரண மனிதனது கைகளும் கால்களும் ஓரிடத்தில் மட்டுமே உள்ளன, ஆனால் கிருஷ்ணருடைய கைகளும் கால்களும் எங்கும் பரவி உள்ளன. இதுவும் வந்து ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல உறுதி செய்யப்பட்டுகொள்கிறது. சர்வஸ்ய பிரபும் ஈசானம் சர்வஸ்ய சரணம் பிருகத், அந்த பரமபுருஷ பகவானான பரமாத்மாவே எல்லா உயிர்வாழிகளின் பிரபு, எனவே எல்லா உயிர்வாழிகளுக்கும் இறுதியான புகலிடம் அவரே. எல்லாத்துலயும் அவர் தான் இருக்கார், அவரை போய் தான் எல்லாம் கடைசியா சேரவும் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளுக்குள்ளயும் இருக்கார், வெளியில போய் நம்ம ஒரு குதிரையில போறோம், நம்ம போய் சேர வேண்டியதும் அவர்கிட்டதான், சேர வேண்டிய நம்ம நமக்குள்ள இருந்து குதிரைய ஓட்டுறவரும் அவர் தான். அவர் எங்க கொண்டு போக போறாரு, அவரே அவர்கிட்டயே தான், அந்த மாதிரி. சோ அந்த பிரபு எல்லா உயிர்வாழிகளுக்கும் இறுதியான புகலிடமும் அவரே தான். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் எப்போதும் வேறுபட்டவர்கள் என்ற உண்மையை இதனால் யாராலும் மறக்க முடியாது, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோத்தம் சமாசத மத்பக்தயே தத் விஜய்ஞா விஜ்ஞாய மத்பாவா யோபவத்யதே. இது இவ்வாறு க்ஷேத்திரம் செயல்களின் களம், ததா கூட ஞானம் அறிவு நேயம் அறியப்படும் பொருள் ச மேலும் உக்தம் விவரிக்கப்பட்டுள்ளது. சமாசதக சுருக்கமாக மத் பக்த எனது பக்தன் ஏதத் இவற்றையெல்லாம் விஞ்ஞாய புரிந்து கொண்ட பின்
மத் பாவாய என் இயற்கையை உபபத்தியத்தை அடைகின்றான். இவ்வாறாக செயல்களின் களம் உடல் அல்லது க்ஷேத்திரம், அறிவு ஞானம், அறியப்படும் பொருள் நேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சது இல்ல? இப்ப என்ன சொன்னாருன்றத இங்க சொல்லியிருக்காரு. இவ்வாறு நான் எதை எதை சொல்லியிருக்கேன் அப்படின்னா, செயல்களின் களம் அது நம்மளுக்கு தெரியும், உடல் அங்கதான் களமா இருக்கு, உடல் தான் க்ஷேத்திரமா இருக்கு. அறிவு ஞானம் என்ன அடையணுங்கிறது, அறியப்படும் பொருள் நியாயம் அப்படிங்கிறது ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும், அதாவது என்னுடைய தன்மையை, என்னுடைய உலகத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இத படிங்க. விஜயக்கா படிக்கிறீங்க? ஒரு நிமிஷப்பா. உடல், அறிவு, அறியப்படும் பொருள் ஆகியவற்றை பற்றி பகவான் சுருக்கமாக விவரித்து விட்டார். இந்த அறிவு மூன்று விஷயங்களை பற்றியது. அறிபவன், அறியப்படக்கூடியது, அறிவதற்கான வழிமுறை, மூன்றும் இணைந்து விஞ்ஞானம் ஞானத்தை பெறுவதற்கு அறிவியல் என்று அறியப்படுகிறது. பகவானின் களங்கமற்ற பக்தர்களால் பக்குவமான ஞானத்தினை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நிலையில் மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன என்று பொறுமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பக்தர்கள் இதனை ஏற்பதில்லை. ஞானம் ஞானத்தை வளர்ப்பது என்றால் ஒருவன் தன்னை கிருஷ்ண உணர்வில் புரிந்து கொள்வது என்று பொருள். நாம் ஜட உணர்வினால் வழி நடத்தப்படுகிறோம். ஆனால் நமது உணர்வுகள் அனைத்தும் கிருஷ்ணரது செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்த பின்னர் நாம் உண்மையான ஞானத்தை அடைகிறோம். வேறு விதமாக கூறினால், ஞானம் என்பது பக்தி தொண்டை பக்குவமாக புரிந்து கொள்வதின் ஆரம்ப நிலையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. 15 அத்தியாயத்தில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். தற்போது சுருக்கமாக பார்த்தால், மகாபூதானி என்று தொடங்கி சேதனா திருதீக என்று முடியும் 6வது மற்றும் 7வது ஸ்லோகங்கள் பௌதீக மூலக்கூறுகளையும் வாழ்வின் அறிகுறிகளின் சில தோற்றத்தை பற்றியும் ஆராய்ந்தன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இவை இணைந்து உடலை அல்லது செயல்களின் களத்தை உருவாக்குகின்றன. ஸ்லோகங்கள் 8 முதல் 12 வரை அமனாத்வம் முதல் தத்துவ தர்ஷனம் வரை களத்தை அறியும் 2 வித நபர்களாக ஆத்மா பரமாத்மாவினை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தின் வழிமுறை விவரிக்கப்பட்டது. பின்னர் ஸ்லோகங்கள் 13 முதல் 18 வரை அனாதி மத் பரம் என்பது பரமாத்மாவையும், அதாவது முழு முதற் கடவுளை விளக்குகின்றன. இவ்வாறாக 3 விஷயங்கள் இதுவரை விளக்கப்பட்டுள்ளன. செயல்களின் களம், அதாவது உடல், புரிந்து கொள்வதற்கான வழிமுறை, மற்றும் ஆத்மாவும் பரமாத்மாவும் களங்கமற்ற பக்தர்கள் மட்டுமே இந்த 3 விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கு குறிப்பாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதை தமது முழுமையான பலனை பக்தர்களுக்கு கொடுக்கும். அவர்களால் மட்டுமே உன்னத இலக்கான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் இயற்கையை அடைய முடியும். வேறு விதமாக கூறினால், பக்தர்கள் மட்டுமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு விரும்பும் பலனை அடைய முடியும். உண்மை பகவத்கீதை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும்னா அதுவே என்ன? எனக்கெல்லாம் இந்த இதுல இப்ப நான் படிச்சதுல இன்னும் அந்த இடம் புரியல. அப்ப போன கிளாஸ்லயே நான் வரல போல. நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. போன வருஷம் எனக்கே படிச்ச மாதிரி இல்லக்கா. அதுதான் சொல்றேன். போன தடவை போன கிளாஸ்ல படிச்ச மாதிரி இல்ல. எனக்கு புதுசா இருக்கு. படிச்சே இல்ல. நான் 2-3 தடவை இப்படி அட்டெண்ட் பண்ணா நமக்கு கொஞ்சம் மனப்பாடம் மனசுல வரும். ஆமா. அறிவு உடல், அறிவு அறியப்படும் பொருள் க்ஷேத்திரம், அது அறிபவன், அறியப்படக்கூடியது, அறிவதற்கான வழிமுறை.
சோ அறிபவன் நம்ம அறியப்படக்கூடியது எதை அறியறோம், எப்படி அறியறோம், இதான் மூணு விஷயங்கள். இம்மூன்றும் இணைந்து விஞ்ஞான ஞானத்தை பெறுவதற்கான அறிவியல் என்று அறியப்படுகிறது. இதுதான் சயின்ஸ், இதுதான் புரிஞ்சுக்கணும். நம்மளும் வேணும், பொருளும் வேணும், வழிமுறையும் வேணும். இது மூணு. பகவானின் களங்கமற்ற பக்தர்களால் பக்குவமான ஞானத்தினை நேரடியாக புரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இறுதி நிலையில் இம்மூன்றும் ஒன்றாகி விடுகின்றன என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். அதுதான் என்ன சொல்லிடுவாங்க, நானும் அதுதான், நான் புரிஞ்சு கொள்ள போறியதும் அதுதான், அந்த வழிமுறையும் அதுதான், அது தவறு, நான் வேறு, நான் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது வேறு, அதற்கான வழிமுறை அவனே அதேதான், அது அதுனா அதுவும் வேறு, என்னை விட வேறுபட்டது, இது மூணும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது தவறு. அதுதான் ஒருமைவாதிகள், மோனோதியிஸ்ட்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்க, அதான் மாயாவாதிகள் அப்படின்னு சொல்றோம், அத்வைதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் பக்தர்கள் இதனை ஏற்பதில்லை. ஞானம் ஞானத்தை வளர்ப்பது என்றால் ஒருவன் தன்னை கிருஷ்ண உணர்வில் புரிந்து கொள்வது என்று பொருள். ஞானம் அவனை பத்திய ஞானம் இல்லையா, அந்த ஞானத்தை நம்ம எப்படி எந்த வழியில புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் கிருஷ்ண பக்தியினுடைய ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. நாம் ஜட உணர்வினால் வழி நடத்தப்படுகின்றோம், ஆனால் நமது உணர்வுகள் அனைத்தையும் கிருஷ்ணரது செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்த பின்னர் நாம் உண்மையான ஞானத்தை அடைகின்றோம். அதாவது ஜட உணர்வுகளால் மட்டுமே நாம் வழி நடத்தப்படுகிறோம். அதை எப்படி மாற்றலாம், கிருஷ்ணருக்கான செயல்களாக மாற்றும் பொழுது அவை கிருஷ்ண உணர்வாகி விடுகின்றன. அதான் சொல்றாங்க, கிருஷ்ணர் செயல்களுக்கு மாற்றி கிருஷ்ணரே எல்லாம் என்பதை உணர்ந்த பின்னர் நாம் உண்மையான ஞானத்தை அப்போதுதான் அடைகிறோம். அதுதான் கிருஷ்ண உணர்வுன்னு அதுக்காக தான் சொல்றாங்க. அதுதான் வழி, எப்படி அந்த ஞானத்தை புரிந்து கொள்வது, கிருஷ்ண உணர்வாக அப்படின்னு சொல்றாங்க. வேறு விதமாக கூறினால் ஞானம் என்பது பக்தி தொண்டை பக்குவமாக புரிந்து கொள்வதன் ஆரம்ப நிலையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஞானம்ங்கிறது எப்படி பக்தி செய்வது, ஏன்னா சரணாகதி தானே, பகவானே எல்லாம்னு நம்ம நம்மை சரணம் பண்ணி கொள்வது, சரண்டர் பண்றது நம்மள, அதுதான் அந்த நானே எல்லாம்னு நினைக்கிறத விட்டு பகவானே எல்லாம்னு நினைக்கிறது. சோ அது வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பக்தி வந்துடும். பதினைந்தாம் அத்தியாயத்தில் இது மிகவும் தெளிவாக விளக்கப்படும். தற்போது சுருக்கமாக பார்த்தால் மகாபூதானி என்று தொடங்கி சேத்தனா திருதி என்று முடியும் ஆறாவது மற்றும் ஏழாவது ஸ்லோகங்கள் பௌதிக மூலக்கூறுகளையும் வாழ்வின் அறிகுறிகளையும் சில தோற்றத்தை பற்றியும் ஆராய்ந்தன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த பெரிய ஸ்லோகம் இருந்தது இல்லையா, அது இவை இணைந்து உடலை அல்லது களங்கம் செயல்களின் களத்தை உருவாக்குகின்றன. அதாவது மகத்தத்துவம் அப்படின்னு சொல்ற உடல்களை உருவாக்குகிற மூலக்கூறு இவற்றால உருவாகிறது. ஸ்லோகங்கள் 8 முதல் 12 வரை அமானித்துவம் முதல் தத்துவ ஞானார்த்த தர்சனம் வரை களத்தை அறியும் இரண்டு வித நபர்களான ஆத்மா பரமாத்மாவினை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தின் வழிமுறை விவரிக்கப்பட்டது. இதுதான் அந்த பெரிய ஸ்லோகம் 8-12 சேர்த்து கொடுத்திருந்தாங்கல்ல, அதுதான் அமானித்துவம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அமானித்துவம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். தத்துவ ஞானார்த்த தர்சனம், தத்துவ ஞானார்த்தம்னா என்ன, தர்சனம் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. அந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்குள்ள வேறுபாட்டை அது சொல்லும். பின்னர் ஸ்லோகங்கள் 13-18 வரை அநாதி மத்பரம் என்பது முதல் கிருதி சர்வசிய விஷ்டிதம் வரை ஆத்மாவையும் பரமாத்மாவையும் முழுமுதற் கடவுளை விளக்குகிறார். அதை பத்தி இது பூரான் தான் வந்து தத்துவ விளக்கங்கள் ஆத்மா பரமாத்மா பற்றி. இவ்வாறாக மூன்று விஷயங்கள் இதுவரை விளக்கப்பட்டன. செயல்களின் களம், புரிந்து கொள்வதற்கான வழிமுறை மற்றும் ஆத்மாவும் பரமாத்மாவும் களங்கமற்ற பக்தர்கள் மட்டுமே இந்த மூன்று விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று இங்கு குறிப்பாக விளக்கப்பட்டுள்ளது. எனவே பகவத்கீதை தனது முழுமையான பலனை பக்தர்களுக்கு கொடுக்கும். அவர்களால் மட்டுமே உன்னத இலக்கான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் இயற்கையை அடைய முடியும். வேறு விதமாக கூறினால் பக்தர்கள் மட்டுமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு விரும்பும் பலனை அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். சூப்பர். பிரகிருதிம் புருஷம் சைவ, ஓ டைம் ஆயிருச்சு, 54 ஒரு ஸ்லோகம் முடிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. பக்தர்கள் மட்டுமே பகவத்கீதையை புரிந்து கொண்டு விரும்பும் பலனை அடைய முடியும் அப்படின்னா
இது வந்து என்ன பலன் கிடைக்கிறதோ அவளை ஏற்றுக்கொள்ற தன்மையும் வரும். அதுதான் அவர்களுக்கு நடப்பவற்றை என்ன சொல்றது, விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற தன்மையும் அவர்களுக்கு வரும் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அஞ்சு முதல்ல பாத்துக்கணும். அஞ்சு ஞானேந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்கள், அப்புறம் வந்து அடுத்தது வந்து அஞ்சு புலன் பொருட்கள். இந்த எதை போய் நம்ம நாடுகிறோம் இந்த புலன் மூலமாக, சப்தம் ஒலி எல்லாமே அதுவும் அது 15,000. அதுவா? அப்புறம் வந்து மனம், புத்தி, ஐம்பூதங்கள். மீனா? ஆமா, ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள், ஆமா, ஐம்பூதங்கள். அப்புறம் அந்த புலன்கள் அஞ்சு, புலன் பொருட்கள் அஞ்சு, அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் ஆத்மா. அது அஞ்சு. அப்புறம் ஐம்புலன்கள், ஐந்து கர்மேந்திரியங்கள். ஐம்புலன்கள்னா அதான் சென்சஸ், இந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்ங்கிறது ஞானேந்திரியங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள்ப்பா. அது எதுனா கண்ணு, காது, மூக்கு, அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ஞானம் வரும். ஞானம் இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். கர்மேந்திரியங்கள் காரியம் செய்யக்கூடிய அஞ்சு இந்திரியங்கள், புலன்கள். அடுத்தது வந்து அந்த பொருட்கள், அந்த என்னென்ன அந்த புலன் பொருட்கள், எதை நம்ம வந்து நாடுகிறோம், புலன் விஷயங்கள். அப்புறம் அந்த மூன்று மூலக்கூறுகள், மூன்று விஷயங்கள், அதான் மகத்தத்துவம்னு அதை சொல்லுவாங்க. அப்புறம் ஆத்மா, இவற்றையெல்லாம் ஆழ்பவன் 25 பரமாத்மா. வேற யாரும் வேணும் கேட்டீங்க? எதையுமே யாரையுமே அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லையே. ஒருவர் ஏன் இப்படி இருக்காங்க, நான் சொன்னபடி இருக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கல அப்படின்லாம் தானே நம்ம நினைக்கிறோம். நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி, சரி இருக்கபடி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறத ஏற்றுக்கொள்ளுதல் தானே. எமோஷனலா இல்லாம பிராக்டிக்கலா நீங்க சொல்றீங்க. இதானே மீனா கிருஷ்ணா கான்ஷியஸ்? ஆமா ஆமா, அதுக்குதான் நல்ல பயிற்சி கொடுப்பாரு பாருங்க. பயிற்சி தான் கிடைக்காது, அது அந்த பக்குவம் எல்லாம் ஈஸியா வராது. கடைசியில்
மீனா, ஆனா நீ சொன்ன அந்த ஆத்மார்த்தமா வேண்டிக்கிட்டு அடுத்த நிமிஷமே இருக்கு, அதுவும் எனக்கும் நடந்திருக்கு. அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு பொருள், நான் கிருஷ்ணான்னு நினைச்சேன், அடுத்த நாளே வந்துருச்சு வீட்டுக்கு. அது அது மாதிரி நடந்திருக்கு நிறைய. கண்டிப்பா வர்றது கஷ்டம், நான் சொல்றது இந்த மாதிரி உடனே நம்மளுக்கு வந்து தோணாது அப்படி வேண்டணும் கூட. ஒரு செகண்ட் தான் கிருஷ்ணான் நினைச்சேன், அடுத்த நாளே வந்துருச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. உடலை அறிந்தவன், ஆத்மா பரமாத்மா இருவருமே உடலை அறிந்தவர்கள். யார் அந்த க்ஷேத்திரத்தை அறிந்தவன்? க்ஷேத்ரஜ்ஞன் அவனை இருவருமே அறிவார்கள். ஆத்மாவும் அறிவான், பரமாத்மாவும் அறிவான். ஆத்மா வந்து இந்த க்ஷேத்திரத்தை மட்டும் அறிவான், பரமாத்மா எல்லா பரமாத்மா எல்லாரும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஹரே கிருஷ்ணா மீனா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா பா. ஹரே கிருஷ்ணா.